வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அக்காரா அடிசல். இது வந்து யூஸ்வலாக பச்சரிசியில் பண்ணுவோம். நான் வந்து மில்லட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்தது. இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு அரை கப்பு மில்லட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து வரகு யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1/2 கப் வந்து தண்ணி விட்டுண்டு 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பாத்திரம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 7-8 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். டைரெக்டாக போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியும் பாலும் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ரானை வந்து நான் வந்து ஊற வச்சு பாலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியும் இந்த பருப்பும் வெந்தெடுத்து மில்லட்டும் பருப்பும் நல்லா வேக வச்சதை வந்து நல்ல ஒரு கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். குங்குமப்பூவையும் வந்து பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வார்மான மில்கில் போட்டிருந்தா போகிறோம், நல்ல கலர் வந்துடும். நம்ம வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ தான் இந்த அக்காரா அடிசலுக்கு நல்ல ஒரு வாசனை அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இதில் நான் வந்து ஏலப்பொடி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சுட்டு வெல்லம் வந்து நம்ம 1/4 கப்லேருந்து 1.5 கப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/4 கப் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா நம்ம கரைய விட்டுக்கலாம். வெல்லம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான், 1 கப்பு போட்டுனாலே நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆனால் போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டிட்டு இந்த அரிசியும் அந்த மில்லட்டையும் இதையும் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலில், அதில் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து இப்படியே ஃபில்டர் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இதை வந்து அடுப்பில் மாற்றின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதலேயே வந்து நல்லா அரிசியை வந்து இந்த வெந்ததை வந்து நல்லா மசிச்சுன்றணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப மசியாது. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப நெய் விட்டுக்கலை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் வேணும்னா நல்லா விட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் பச்சைக்கற்பூரம். உங்களுக்கு பச்சைக்கற்பூரம் வாசனை சுத்தமாக பிடிக்காதுன்னா சேர்த்துக்க வேண்டாம், ஆனால் இது வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த அக்கார அடிசலுக்கு. ஆனால் ரொம்ப ஒரு சின்ன கடுகளவுக்கு போட்டால் போகிறோம், ரொம்ப போட்டேன்னா அது வந்து ரொம்ப ஓவர் பவரிங் ஆகி டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா கலரிண்டாக போகிறோம். இப்போ நம்மளுக்கு நல்லா க்ரீமியான அக்கார அடிசல் ரெடியாக எடுத்து இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து பால் எதுவும் சேர்க்க வேண்டாம், சில வாட்டி அது திரிஞ்சு போயிடும். இது நீங்கள் வரகு தவிர எந்த மில்லட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். திணை, சாமை அந்த மாதிரி இதில் கூட வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் இதை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.